எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மினி ப்ளூடூத் ஆம்ப்ளிஃபயர் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் பழைய இந்த சஷ்டி இந்த சாமி பாட்டெலாம் பாடக்கூடிய பூஜை ரூமில் வச்சு நம்ம பண்ணுவோம். அது அந்த டிவைஸ் இருந்துச்சுன்னா அதுலேருந்து ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சர்க்கியூட் போர்டு வச்சு நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பீக்கர், டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு ஆடியோ போர்டு, அப்புறம் அந்த பாட்டு மெமரி வச்சுருக்கக்கூடிய ஒரு மெமரி கார்டு போல் ஒன்று இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம இந்த ஆடியோ போர்டை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா, நான் வேகமாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், 6 வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று, ஒரு ஸ்பீக்கர் ஒன்று ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் என்னுடைய பழைய ப்ளூடூத் டிவைஸ், இந்த இடத்துல நான் வந்து பேட்டரியோட பிக் அதோட சர்க்கியூட் போர்டு பிக் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன். இதுலேருந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஆடியோ வந்து நான் தனியாக ஒரு வயதும், இதுக்கு சார்ஜ் ஏற்றக்கூடிய கேபிளும் இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூடூத் போர்டை ஆன் பண்ணுறதுக்காக அதோட பட்டன் வந்து நான் ஏதாவது ஹோல்ஸ் வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்து நான் அந்த பட்டனை வந்து ஆன் பண்ணிப்பேன். ஆன் பண்ணோன்னே இதுலேருந்து நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய ஆடியோ வந்து ரிசீவ் பண்ணி இந்த ஆடியோ போர்டுக்கு கொடுக்கும். நம்ம இதில் வந்து வால்யூம் கண்ட்ரோல் இருக்கே, இதை இது பண்ணி நம்ம வந்து ப்ளூடூத் ஆம்பிளிஃபையர் வந்து நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த அது உள்ளே இருக்கக்கூடிய போர்டை எடுத்துட்டேன். இதுதான் அதில் இருக்கக்கூடிய போர்டு, இந்த காம்போனன்ட். நீங்கள் என்ன பண்ணலாம், இந்தமாரி உங்ககிட்ட டிவைஸ் இல்லைனாலும் இந்த போர்டில் இருக்கக்கூடிய காம்போனண்ட்டை பார்த்துட்டு ஒரு 10 காம்போனண்ட்டுக்கு மேலே இல்லை. ஸோ இதை போல் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் இது தனியாகவே இதை வீட்டிலே செஞ்சுக்கலாம். அதோட கனெக்ஷனும் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை, எல்லாமே அதில் ஆடியோலேருந்து போ. இதை தனியாக எப்படி இந்த போர்டை வந்து செய்யறது அப்படின்றது நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் அந்த ஒயர் கலர் தெரியுது போலே கட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் நம்ம கனெக்ஷன் கொடுக்கும்போது கன்ஃபியூஷன் இல்லாமல் ஈஸியாக இருக்கும். இதில் வந்து இந்த ரெண்டு ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ப்ளூ கலர் பவர் சப்ளை, இந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ அவுட்புட், இந்த பிங்க், அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய எல்லோ, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ இன்புட். ஸோ ஓகே, நம்ம இப்போ இந்த ஒயர் சால்டிங் பண்ணி எப்படி ரெடி பண்ணி பாட்டு எப்படி கேட்குதுன்றதை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் கனெக்ஷன் கொடுத்துட்டேன். இது இந்த ப்ளூடூத்லேருந்து வரக்கூடிய ஆடியோ இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸில், இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த போர்டில் கொடுத்துட்டேன். ஆடியோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கு தனியாக கொடுத்துட்டேன், எல்லோ ப்ளூ. அடுத்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய பவர் சப்ளை கொடுத்துட்டேன். இப்போ இந்த டிவைஸை ஆன் பண்ணுவோம். டிவைஸ் ஆன் ஆகிடுச்சு. ப்ளூடூத் மொபைலை வந்து ஆன் பண்ணிட்டேன். செட்டிங்ஸில் போயிட்டு சர்ச் ஆகினா S5 350 இது கிளிக் பண்ணிட்டுங்க. பேரிங் ஆகிட்டு இது. இப்போ வந்து ப்ளூடூத் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம சாங் ப்ளே பண்ணுவோம். அவுட்புட் வந்து ஒரு ரூமில் வச்சு கேட்டிங்கன்னா நல்லாவே இருக்குது, அந்த ரூம் ஃபுல்லாகவே சவுண்ட் நல்லாவே இருக்குது. ஸோ ஈஸியான ஒரு மெத்தட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.